ஒரு பொய்யான பரப்புரையை எதிர்த்து எங் இந்தியா ஆர்கனைசேஷன் என்கிறபடியே ஒரு சமூக அமைப்பு அமைப்பின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களிடையே இந்திய குடியுரிமை சட்டம் குறித்தான ஒரு விளக்க உரையை நடத்திக்கிட்டு வரோம். அது சம்பந்தமான ஒரு கூட்டமாக ஒரு 2000 பேர் படிக்கக்கூடிய அன்னை மகளிர் கல்லூரி கல்லூரி ஒரு கல்லூரியில் இன்றைக்கி இந்திய குடியுரிமை சட்டம் குறித்தான ஒரு விளக்கம் நடத்தினோம். அதில் இந்திய குடியுரிமை சட்டம் என்றால் என்ன, தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றால் என்ன என்று தமிழகத்தில் தெரியாத சில எதிர்கட்சிகளுக்கு தெரியாத விளக்கங்களை நாங்கள் மாணவர்களிடையே கொண்டு சென்றுகிட்டிருக்கோம். ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவு ஊடகங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் குறித்து தவறான விமர்சனங்களை இஸ்லாமிய மக்களிடமும் சிறுபான்மையினரிடமும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றன. ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை நாங்கள் கல்லூரிகளில் போய் நேராக சந்திக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக, ஏன்னா அரசியல் பேசக்கூடாது கல்லூரி என்கிற விதிகளின் அடிப்படையில், எங்களுடைய அமைப்பினுடைய நோக்கம் இந்திய குடியுரிமை சட்டம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்களுடைய இந்தியன் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இரண்டாவது, நாங்கள் இந்துக்களுக்காக மட்டும் ஆதரவான ஒரு குடியுரிமையை தருவதற்கான சட்டமாக மட்டும் அது கிடையாது. பங்களாதேஷாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், மியான்மராக இருக்கட்டும், அங்கிருந்து தேசத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களும் இந்த தேசத்துடைய குடிமகன்களாக ஆவதற்கு தகுதி உண்டு. 2014 முன்னாடி யாரெல்லாம் இங்கே குடியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் வாய்ப்பு தருவதற்கும் அவங்களுக்கு குடிமகன்களாக ஏற்றுக்கொள்வதற்கான அடையாள அட்டையும் தருவதற்கு பாரத பிரதமர் முடிவெடுக்கக்கூடிய சட்டம் இது. இந்த சட்டம் ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் பதிவாகி இந்த சட்டத்துடைய அமெண்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சட்டசபையில் பேசுறதன் மூலமா, சட்டசபையில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது மூலமா இதை வந்து தடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான வினோதமான கருத்துக்கள், பொய்யான கருத்துக்களை மக்கள்கிட்ட இனிமேல் பரப்பணுங்கிற அவசியம் தேவையில்லை. 370 எப்படி உறுதியான ஒரு போர்க்குணமாக சட்டமாக எங்களுடைய உள்துறை அமைச்சர் அறிவித்தாரோ அதே போல தான் இந்திய குடியுரிமை சட்டம் யாராலும் தடுக்கவோ அசைக்கவோ முடியாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மையை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிற நோக்கமாக தான் எங்களுடைய நோக்கமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்திய குடியுரிமை சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்களை வெளியேற்ற போவதாக ஒரு பொய்யான வதந்தியை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது, நிச்சயமாக அது கிடையாது. நாங்கள் உங்களை இந்தியனாகத்தான் பார்த்துக்கிட்டு வரோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த 2014 வரைக்கும் அகதிகளாக இருந்த இந்த சிறுபான்மை மக்கள், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், 2014 50 ஆட்சி செய்த காங்கிரஸ் இவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான என்ன முயற்சி எடுத்திருக்கு, அதை பெரிய கனவுகளாக பேசி கொடுத்திருக்காரு. டாக்டர் மன்மோகன் சிங் கூட அதை பற்றி பேசியிருக்கிறார், இந்த குடியுரிமை சட்டத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத. மகாத்மா காந்தி தன்னுடைய நேரடியாக அடிக்கிற ஒப்பந்தத்தின் படி பேசும்போது கூட என்ன சொன்னார், எங்கிருந்து பாகிஸ்தான்லேருந்து எப்போது இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ சிறுபான்மையை அடித்து இந்தியாவுக்குள் திரும்பி விரட்டப்பட்டால் அவர்களுக்கு சம அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதை மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. காந்தியுடைய பெயரை சொல்லி கட்சி நடத்தி பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தியுடைய வேலையை செய்வதில்லை. மகாத்மா காந்தி சொன்ன 2 கட்டளைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் நிறைவேற்றியிருக்கிறார். மகாத்மா காந்தியுடைய முதல் கட்டளை, சிறுபான்மை மக்கள் இந்தியாவிலிருந்து இந்தியர்களாக இருந்து வெளிநாடுகளில் போய் தஞ்சம் போனவர்கள், வெளிநாடுகள் பிரிக்கும் போது தவறுதலாக அங்கே போனவர்கள் எப்போது இந்தியாவிற்குள் வந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை கொடுங்கள் என்று சொன்னார். அந்த மகாத்மா காந்தியுடைய முதல் கனவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியிருக்கிறார். மகாத்மா காந்தியுடைய இரண்டாவது கனவாக இருந்தது, இந்த காங்கிரஸ் என்கிற அமைப்பு இந்தியாவிற்கு மிக ஆபத்தான ஒரு அமைப்பு, இந்த அமைப்பை கலைத்து விடுங்கள் என்று சொன்னார். அதை காங்கிரஸ் கேட்கவில்லை. அதற்கான வேலையை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டத்தட்ட ஒரு 85% மேல செய்து முடித்துட்டார். இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினும் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரர்களும் எதிர்காலத்தில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று பொய்யான கருத்துக்களை, பாரத பிரதமருடைய திட்டங்களை பற்றியான தவறுதலான கருத்துக்களை பரப்பிட்டு வர்றாங்க. ஸ்டாலின் அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ பாகிஸ்தானில் வேண்டுமானால் ஆட்சி அமைக்கலாம். நிச்சயமாக இந்தியாவிலோ தமிழகத்திலோ, குறிப்பாக தமிழகத்தில் முதல்வர் நாற்காலி கனவு என்பது அது கனவாகத்தான் போகுமே தவிர அதற்கான ஒருபடி கூட அது நிறைவேற முடியாத ஆசை. அந்த ஆசையை நம்பிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய காரர்கள், திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிக்காரர்கள் நம்மளை அடுத்த ஆட்சி நாங்கள் தான் வரப்போறோங்கிற துணிச்சலில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நெவர், அதற்கான வாய்ப்பு கடுகளவு கூட கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்க கருப்பு பலூன் காமிச்சு எங்களுடைய பாரத பிரதமரை இங்கு வர முடியாத அளவிற்கு நீங்கள் வந்து அவமானப்படுத்தினீர்களோ அதே தேசத்தில் பாரத பிரதமருடைய திட்டங்களை ஒவ்வொரு கல்லூரிகளாக வாங்க பேச வாங்கன்னு சொல்லி எங்களை அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளாக இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் 1000 திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரல, 12 ரூபாய்க்குள்ள இன்சூரன்ஸ் திட்டம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வுல போய் சேரல. இதை போய் எந்த ஊடகங்களும், ஒரு சில ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க.
சில ஊடகங்கள் பொய்யான விஷயங்களை மட்டும்தான் பாரத பிரதமர் எது செய்தாலும் தவறுங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்க. நான் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கிட்ட கேட்கிறேன், நீங்கள் போர்க்குணம் என்ற போராளி என்றால் நீட் தடுப்பதாக போய் சொன்னீங்களே தடுத்தீங்களா? 370 ஆர்டிகளை நீக்குவேன் சொன்னீங்களே நீக்கினீங்களா? நீங்க தான் இந்திய குடியுரிமை சட்டத்தை வந்து நீக்குவதற்காக உங்களுடைய போராட்டங்கள் மூலமா தான் நடக்க போதா? ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் என்பதை காலையில் மிச்ச டீ சாப்பிட்டு ஒரு மணி நேரம் நடந்து போறதா நினைச்சிட்டு இருக்காது. அது போராட்டம் கிடையாது. இது தேசபக்தி கொண்ட தேச உணர்ச்சி கொண்டவர்களுடைய இந்தியா. இங்கு நீங்க காசுக்காகவும் அடுத்த ஆட்சியை பிடிச்சா கொள்ளையடிக்கலாங்கிற உங்களுக்கு அந்த உணர்வு தெரியாது. அரசியல் பேச வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போகாதீர்கள். நாங்கள் எல்லாம் கலைஞர் என்ற ஒரு மிகப்பெரிய தமிழகத்தை கொள்ளையடித்த தலைவர் இருந்த போன காலத்திலேயே பாரத பிரதமர் வாஜ்பாயை நேசித்து வந்த இளைஞர்கள். கலைஞர் காலத்திலே அகற்ற முடியாத எங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காலத்தில் நீங்கள் அகற்றலாம், தமிழகத்தில் விடமாட்டோம் என்று கூக்கல் இடுவதெல்லாம் நகைச்சுவையா இருக்கு, மிகப்பெரிய நகைச்சுவையா இருக்கு. ஸ்டாலினுக்கு தெரிந்த அரசியல் அதை விட பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எளிய கிளையில் இருக்கக்கூடிய தொண்டனுடைக்கு தெரியும். இன்னைக்கு ஸ்டாலின் போய் இந்திய குடியுரிமை சட்டத்தை குறித்து நீங்கள் எந்த விதமான ரெஃபரன்ஸும் இல்லாம என்ஆர்சினா என்ன சிஏஏ அப்படின்னா என்னன்னு கேளுங்க, அதற்கான விளக்கத்தை அவரால் கொடுக்க முடியுமான்னு கேளுங்க, கொடுக்க முடியாது. என்னன்னே தெரியாது. யாரோ எழுதி கொடுக்குறாங்க, எழுதி கொடுக்குற ஒன்ன பேசிக்கிட்டு இருக்காரு. எழுதி கொடுப்பதை பேசாதீர்கள், தேசத்திற்காக பேசுங்கள். தேசம் முக்கியம். ஆட்சி இன்று வரும், நாளை போகும். நாளை எதிர்கட்சியாக யார் வேண்டுமானாலும் அமையலாம், ஆளுங்கட்சியாக யார் வேண்டுமானாலும் அமையலாம். இப்படிப்பட்ட சட்டத்தை ஒருவேளை டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது எடுத்திருந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சி வரவேற்று இருக்கும். எங்களுக்கு தேவை தேசம் என்பது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கே தவிர, இதில் கீழ்த்தரமான அரசியல் செய்வது, ஜேஎன்யூல போய் மாணவர்களை தூண்டி விடுவதை நீங்கள் செய்ய துவங்கினீர்கள். நாங்கள் கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு என்று தெரிந்தவர்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு எதிராக திரள துவங்கி விட்டார்கள். நீங்க டெல்லி ஜேஎன்யூல போய் நக்சலைட் கும்பலோட சேர்ந்து அந்த ஜேஎன்யூ வைத்து இந்திய ஊடகங்களுடைய அரசியல்ல பாகிஸ்தான் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அரசியல் செய்யாதீர்கள். தமிழகத்தின் மாணவர்களை இது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், திருப்பூர் குமரன் போன்ற மாபெரும் இந்த தேசத்திற்காக உயிரிழந்தவர்களுடைய பூமி, பசுமன் முத்துராமலிங்க தேவர் போன்ற தியாகிகள் வாழ்ந்த பூமி, இந்த பூமியில் இருந்து கொண்டு தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் எதிரான அரசியலை நிறுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நிறுத்திக் கொள்ள வைப்போம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்.